பழைய பில்டிங் மாதிரியும் இல்லை, ரொம்ப புது பில்டிங் மாதிரியும் இல்லை, ஆனால் ரொம்ப காட்டு பகுதியில் இருக்கனால ரொம்ப பயமாக தான் இருக்கு. என்னடா இது, என்ன இருக்கு வீடு, நடக்கிற சவுண்ட் கிடைச்சுல எனக்கும் கேட்டுச்சுரா. பாட்டில் சவுண்ட் கேக்குதா? வாவ், திருப்பி நம்ம சுத்திட்டோம். இந்த ஜன்னல் யாரும் ஒட்டி பாரு மாதிரில. ஆமா, கீழே ஆ மேலே வந்து அந்த பாட்டில் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. பின்னாடி இருக்கிற பில்டிங் வழியில் நடக்க காமெண்ட் இருக்கு. என்னோட கேமரா ஆஃப் பண்ணுறேன் நான். இப்போ நான் அந்த பக்கத்து பில்டிங் இருக்க ஆன் பண்ணுறேன், நீ மட்டும் ஆன் வச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நாலு பில்டிங் இருக்கு, அதனால நைட் டிஷன் எங்கே இருக்கிறதுனே தெரில. வீட்டு நம்பர் என்னன்னு தெரில, வா உள்ள போகலாம். நீங்கள் பார்த்தனா என் பாடுறா டி நீங்கள் பார்த்தனா என் பாடுறா பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் சும்மா லைட்டா வந்து பின்னாடி சொல்லுது. இந்த மரம்லாம் போகிறேன். இப்போ அங்கே எதுவும் ஜன்னலில் ஒரு இது உருவம் கேப்சர் ஆச்சுரா, நீ பார்த்தே இல்லையா? ஆமாம், அதோ இந்த இடம் தானா, அந்த எஜ்ஜில் எதுவும் கிராஸ் ஆக மாதிரி இருந்துச்சுரா. நம்ம உள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பேசுகிறாங்க டான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இப்போ உள்ளே போகும் பயமாக இருக்குது. வீட்டு நம்பர் வந்து 32/22. பூச்சி அதிகமாக இருந்தாங்க வீடு, கொஞ்சம் நிறைய இடத்துல அம்மாட்டோட வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் நான் பார்த்தல. கடமாக தெரிஞ்சுது. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தூக்கம் இவ்வளோ இருக்குது ஐயா. நீங்கள் தானே நான் காமிச்சது ஷேடோ? ஆமாம், நான் தானே ஷேடோ. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ புதைச்சாத்தது தானே இன்னும் முக்கியம். ரிலேட்டட் ரிலேட்டட் படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஆமாண்ணா, அந்த இடத்துல அவ்வளோ அதிகமாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சீட்டு பற்றி வரது போட்டாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கட்டும் ஃபுல்லாகவே இல்லைங்க இருக்கிறதே நடக்குது. இப்போ இங்கே எங்களே யாராச்சும் வந்து நச்சு போட்டு நான் வந்து யாரும் தெரியாது. கை வச்சுலாம் இருக்கா இதுண்ணா என்ன சொன்ன தெரியலண்ணா இதெல்லாம் இப்படி கேட்டது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற எல்லா டோரும் பாரு டோர் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாமே சாப்பிடுறது போகுது கையெழுத்து தெரியல. பூச்சி அதிகமாக இருந்தாங்க ஏதாச்சும் ஆனால் கூட ஓடுறது கூட இங்கெல்லாம் வழி இல்லை மேம்லாம் சேஃப்டியாக ரொம்ப அப்படி பூச்சி ரொம்ப அதிகம் மாதிரி ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பூச்சி எவ்வளோ பரவாயில்லை போவாங்க. இது என்ன பூச்சின்னு தெரியலடா இங்கே பாரு பார்க்கலாம் எதுவும் ஷேக் ஆச்சுரா இப்போ இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துலாம் யாருமே போகவே முடியாது. பார்த்தீங்கன்னா மரணம் ஆகிடுச்சு உனக்கு கேட்டிருக்கோம் கண்டிப்பாக என்னடா எப்படி நடக்குது யாரா இருக்கீங்களா சொன்னது சத்தியமாக சொல்கிறாங்க இது சைக்கோலாம் கிடையவே கிடையாதுரா டீ வேறு எவ்வளோ கேட்குறா திடீர்னு போகவே பயமாக இருக்கா சவுண்ட் ரொம்ப பக்கத்தில் கேட்குது பார்த்தீங்கன்னா லைட்டில் பண்ணிட்டு கட்டுறேன் எவ்வளோ பூச்சி பாருங்க சீக்கிரமாக மாடிக்கு போகிறோம் உங்களை யாராச்சும் இங்கே கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டாங்களா உனக்கு ஏதாவது என்ன பிரச்சனையும் தெரியல போட்டு கூப்பிடுறாங்கடா நாங்க எங்களை எதுவும் பண்ணாதீங்களா வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இங்க என்னென்ன நடந்திருக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல ஃபுல்லாக சீட்டு போட்டுருக்கா கொஞ்சம் ஆட மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே வந்து கேண்டில்லாம் வாங்கிட்டேன் இது எந்த இடத்துல இப்போ எல்லா இடமும் வாண்டடா இருக்குது ஸோ எந்த இடத்துல விரிச்சுவல்லாம் ஏய் நீ இங்கே வெயிட் பண்ணுற சுகன் நான் இங்கே இருக்கேன் போல ஓகேவா ஆ என்னாச்சு ஓகேவா கால் பண்ணால் கத்து போகும் நானே பக்கத்து வீட்டுக்கு போகிறோம் நான் பயமாக இருக்குல்ல பயமாக தான்டா இருக்குது அதனால தான் ஒரு ஃபேஸ் பண்ணி கால் பண்ணுறீங்க நீ மேல வந்துரு சுகன் என்ன
கால் வைக்கவே எனக்கு பயங்கரமா இருடா. வேணாமா வேணாமா ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரி வேற லோ ஆயிடுச்சு கேமரால. போச்சுடா ரொம்ப ஸ்ட்ராங்கில், ரொம்ப மீடியமாகவும் இல்லை, ஓரளவுக்கு போச்சு. கேமரா வேறு, பேட்டரி லோனா. சரி வா நம்ம போகணும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாலு இது உங்கள் கேமராவில் தெரியுதா? ஆ தெரியுது. நாலு வீடு தெரியுதா? ம், தெரியுதாடா? தெரியுதுண்ணா. அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அந்த லாஸ்ட்டில் ஒரு பில்டிங் இருக்குது, இங்கே ஒரு பில்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ கணம் பண்ண முடியல, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்திருக்கோம். பேட்டரி லோ அதுவும் காட்டிடுது. கேமராவில் ஒரு பேட்டரி லோவாக இருக்குது. ஆஃப் பண்ணால் தான் ஃபோன் சார் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கிருந்து நம்ம நிறைய பேரல் ஆக்டிவிட்டி நடந்துச்சு. ஓகே, இங்கே தான் நம்ம வந்து ஆமாம். ஆனால் எனக்கு என்னமோ அங்கே தான் வீடியோ எடுக்கலான்னு தோணுதுறேன். எங்கேனமோ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இங்கே போய் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்கல்ல, அதனால இங்கே அவ்வளோ எங்கேயும் அங்கே எடுக்கலாம். அணையிலன்னா இங்க எதுவுமே இல்லன்னு அர்த்தம். ஏன்னா இங்க காத்துல எதுவுமே இல்ல, அணையிறதுக்கு சான்ஸே இல்ல. கேண்டில் நிறைய ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் ஆகும். ஓகேவா, நீங்கள் கேண்டில் மட்டும் கொளுத்திட்டு இருக்கணும். கேண்டில் மட்டும் சீக்கிரம் கொளுத்துறா. சரி, நீ ஏத்து. வெளிச்சம் தெரியுமா அந்த அந்த சைடில், அந்த பில்டிங்லேருந்து தெரியும்ல? உன்னை அந்த சைடில் ஏற்று, அப்போ தான்டா தெரியும். அந்த சைடில் அப்படியா? சரி போகலாம்.
அது இல்லாமல் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம். இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சேஃப்லன்னு நினைக்கிறேன். வாங்க கிளம்பலாம். இந்த கேண்டில் அணைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல எதுவும் இருக்குதுன்னு அர்த்தம். போகலாமா? போகலண்ணா. என் மொபைல் ஃப்ளாஷ் ஆன் ஆகலண்ணா. சார்ஜ் ஃபுல்லாக ட்ரைவ் ஆகிடுச்சு. சார்ஜ் போடு. போலாமா? இந்த கயிறுலாம் தொங்குது. சரி 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 வா வா, இங்கே இருக்கிறது ரிஸ்க், இது மேலே வா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எனக்கு அந்த வீட்டில் தான் நிறைய டவுட்டாக இருக்குது. ஸோ நம்ம அந்த வீட்டில் போயிட்டு ரிக்ஷெல்லாம் பண்ணலாம். நல்லா தெரிதில்ல பழிச்சுன்னு. சரி போகலாம். கேண்டில் தெரியுதுல்ல? பேக் எடுத்துக்கடா. பேக் எடுத்து. வந்துட்டு தெரியுதுலடா. நான் இப்போ உள்ளே போய் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே கேண்டில் ஏற்றி வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா அங்கே வந்து அங்கே விர்ச்சுவலாம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அங்கே ஏதோ ஒன்றில் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாகனால நாங்கள் ரெண்டு பேரும் அதனால் மேனேஜ் பண்ணி எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறோம். அங்கே வந்து கேண்டில் அணைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அங்கேயும் எதோ இருக்குன்னு அர்த்தம். இங்கே மொத்த பிளேஸுமே ஹாண்டடாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் எல்லா இடமுமே இருக்குது. சுற்றி காடு மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் யாரோ புதைச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரில. ஏன்னா வந்து அந்தளவுக்கு பூச்சி இருக்குது, பேட் ஸ்மெல் வேறு அடிச்சிடு. சரி வாங்க, நம்ம இங்கே உள்ளே போயிட்டு ஒரு பெட்ஷீட் போட்டு கிளம்பலாம். ஏன்னா வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்துருக்கனால கிளம்ப முடியாது. கேண்டோட பேட்டரி கம்மியாக இருக்குது. சரி வாங்க, நம்ம உள்ளே போகலாம். போகலாம். கேண்டில் எரிஞ்சிட்டு தானே இருக்குது. எரிஞ்சிட்டு தானே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக பேசுனது பாதியில் கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. காடு ஃபுல்லாக வந்துச்சு. அப்புறம் பார்த்துங்க எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு. கேண்டில் கொடுத்துரும். கேண்டில் ஏறிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பைக் சவுண்ட்லாம் கேட்குது. அன்டைம் ஆனால் இங்கே ஃபுல்லாக இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தான் நடக்குது. ஸோ நாங்கள் யாராச்சும் மாட்டினா கூட எங்களையும் எதை கேஸை போட்டு உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. நான் அந்த பில்டிங் பார்த்துட்டு வரேன்டா. அந்த லைட் கேண்டில் எரியுதுன்னு பார்த்துட்டு வரேன். எரியுது எரியுது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எரியுது. ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு மூணு பிளட் மார்க்கெல்லாம் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தா பிளட் மார்க்கு. ஸோ அதுவும் ஒரு காரணம் தான் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பிளட் மார்க் பார்த்துருப்பேன். என்னாச்சு? இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் வரணும்னு சொல்கிறது. சிவன் நான் போயிச்சிட்டேன். சவுண்டா அண்ணா, நாங்கள்
உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதே வரல. எதுனால நான் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க? நீங்கள் லவ் பண்ணி அதை சூசைட் பண்ணிக்கிட்டீங்களா? எனக்கு என்னமோ கை அங்கே அந்த வீட்டில் கயிறு பார்த்தேன்டா, இங்கே இல்லை. யார் இந்த இதெல்லாம் பார்க்க சொல்ல எனக்கு யாரும் இங்கே லவ் பண்ணி இறந்துருப்பாங்கன்னு தானே தோணுது. இந்த பாய்ஸ் ஹாஸ்டலாக கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லாம் தெரில, யாரோ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா பிக்சரும் பார்த்திங்கன்னா பாய்ஸ் சம்மந்தப்பட்டது தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த பிக்சரே பார்த்திங்கன்னா அந்த பாய் பிக்சர் தான் ரொம்ப ஆக்ரோஷமாக பெய் மாதிரி இருக்குது. இன்னொரு கேண்டில் இல்லை? சரி வேணாம் விடு, வேணாம் விடு, ஒரு கேண்டில் போகும். கேமரா எங்கே வைக்க முடியுமா? இங்கே வச்சுக்கலாம்டா. இங்கே ரெண்டு பேர் தான் நாங்கள் வந்திருக்கோம். அது இல்லாமல் இங்கே ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. கன்ஃபார்மாக இங்கே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அம்மானுச்சுமா சரிமா அங்கே இருக்கான்னு செக் பண்ணலாம். அது இப்படி கரெக்டாக இப்போதானடா பார்த்துட்டு வந்தோம். வாடா போடா, இங்கேருந்து எடுத்து காலி பண்ணலாம். வாடா